வீட்டில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க, ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்வீட்டை செய்யலாம். நாக்கில் வச்சதுமே கரையக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்வீட் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கிறணும், அப்போ தான் இந்த ஸ்வீட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 குழிக்கரண்டி அளவுக்கு சமையல் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துடக்கூடாது. எண்ணெய் பத்தலைன்னா கூடுதலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நெய்யோட டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா எண்ணெய்க்கு பதில் நீங்கள் முழுக்கவுமே நெய் சேர்த்துக்கரலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த ஜீனி பாகு 1 கம்பி பதம் வரணும். கையில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், 1 கம்பி விட்டுச்சுன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை எல்லாமே ஜீனி பாகோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுங்க. பொட்டுக்கடலை மாவை ஜீனி பாகோட சேர்த்ததுமே கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அதிக டைம் எடுக்காதுங்க, 10 நிமிஷமே அதிகம்தான். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். ஜீனி பாகில் பொட்டுக்கடலை சேர்த்ததுமே நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ ரொம்பவே சூப்பராக பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் நெய் தடைய வச்சுட்டு அந்த தட்டில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை சேர்த்துருங்க. உடனே சேர்த்துருங்க. அப்படியே பாத்திரத்தோடு வச்சிங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்வீட்டை தட்டில் சேர்த்ததுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்சுட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. லேசாக சூடாக இருக்கும்போதே நீங்கள் இந்த மாதிரிலாம் பீஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை கட் பண்ணதுமே உடனே கையில் எடுக்காதீங்க. 1-5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் எடுங்க. நல்லா செட் ஆகி எடுக்கும்போது உடையாமல் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ஸ்வீட் மேலே ஒவ்வொரு முந்திரி பருப்பாக அந்த மாதிரி அழகுபடுத்துறதுக்காக வைங்க. பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்வீட் பார்க்கும்போது இப்போயே சாப்பிடணும் போல தோணுதுல்ல. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் பொட்டுக்கடலை வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி ஸ்வீட் செய்கிறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சமையல் டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.